ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டோரிஸ் வித் கிருஷிகா. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதியான இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெரியவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு ஆணின் முன்னேற்றத்திற்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள். அவர்கள் தாயாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் மகளாக இப்படி யாராகவும் இருக்கலாம். இதையும் தாண்டி பெண்கள் தானே முன்வந்து ஆணுக்கு நிகராக சமமாக எல்லாம் துறையிலும் பொறுப்பேற்று சாதனை செய்து வருகிறார்கள். குடும்ப பொறுப்பிலும் குழந்தை வளர்ப்பிலும் அரசு பணியிலும் பொது சேவையிலும் சிறந்து விளங்கும் நம் பெண்களை போற்றி பாராட்டி இந்த மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும். இவர்களில் மிகவும் முக்கியமாக சிறுவயது முதலே பொது சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறுதி வரை சேவை செய்த நம் அன்னை தெரேசாவை பற்றி பேசப்போகிறேன். ஏழைகள், ஆதரவற்றோர், ஊனமுற்றோர், நோயாளிகள், அதிலும் தொழில் நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்தவர் நம் அன்னை தெரேசா அவர்கள். இப்படி கருணை உள்ளம் கொண்டவர்கள்தான் பெண்கள். இவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கும் எல்லா பெண்களும் பாராட்டு உரியவர்கள்தான். எதிர்காலத்தில் பல பணிகளையும் சாதனைகளையும் செய்ய இருக்கும் நம் பெண் குழந்தைகளை பாதுகாப்புடனும் கவனத்துடனும் கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்று நான் இந்த மகளிர் தினத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.